மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்எம் ரிவ்யூ நிகழ்ச்சியில பார்க்க போற படம் தமிழ் படம் 2. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாரையும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்க வச்ச படம். இந்த படத்தை பத்தின இன்ட்ரோ நான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சோ டைரக்டா படத்தோட ரிவ்யூக்கு போலாம். தமிழ் படம் முதல் பாகம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்தில் சிவா போலீஸாக வந்தவர். அதன் தொடர்ச்சியாக போலீஸ் அத்தியாயமாக இந்த பாகத்தை உருவாக்கியிருக்காங்க. இயக்குனர் சிஎஸ் அமுதன் முதல் பாகத்தை போலவே இந்த பாகத்திலும் தனது அட்ராசிட்டியில் உச்சநிலைக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம். ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, தனுஷ், விஷால்னு எந்த பிரபல நடிகரோட படத்தையும் விட்டு வைக்கல. சரி, நடிகர்கள் மட்டும்தான் பார்த்தா அரசியல் பிரபலங்கள், தொலைக்காட்சி சேனல்கள் என ஒன்று விடாமல் எல்லாரையும் வச்சு கலாச்சிருக்காங்க. படம் முழுக்க கலாச்சிட்டு இருந்தாலும் அங்கங்கே சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களை வலியுறுத்துறதும் சமூகத்தில் நடக்கிற குற்றங்களை குத்தி காட்டி வர சில காட்சிகள் படத்துக்கு வலு சேர்த்துருக்கு. தமிழ் படம் முதல் பாகத்தில் டி அப்படின்ற வில்லனை கண்டுபிடிக்க போலீஸாக வரும் சிவாவுக்கு தனது பாட்டி தான் அந்த டீனு தெரிஞ்சதும் போலீஸ் வேலையை ராஜினாமா செஞ்சிருவாரு. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த படம் உருவாகியிருக்கு. மதுரையில் நடக்கும் ஒரு கலவரத்தை சிவாவால் தான் கட்டுப்படுத்த முடியும்னு காவல்துறை சிவா கிட்ட உதவி கேட்கிறாங்க. சமூக அக்கறை கொண்ட சிவா கலவக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறார். பேசியே அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு. அவரது இந்த திறமையை பார்த்து மீண்டும் அவரை பணியில் சேர காவல்துறை வலியுறுத்துறாங்க. ஆனால் சிவா மறுத்துடுறாரு. இப்படி இருக்க சிவாவின் வீட்டுக்கு வர பாசலை அவரோட மனைவி திஷா பாண்டே வாங்கி பிரிக்கிறப்போ அது வெடிச்சு இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சிவாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள அவரோட பார்ட்டி வற்புறுத்த அவரும் நாயகி ஐஸ்வர்யா மேனனை பார்க்குறாரு. இதுக்கு இடையில தனது மனைவியை கொன்னவனையும் கண்டுபிடிச்சு பழிவாங்க முயற்சி பண்றாரு. அதுக்காக மறுபடியும் போலீஸ் வேலையில சேர்றார். அப்புறம் அந்த பார்சலை அனுப்பிய வில்லன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை எப்படி பழிவாங்குறாரு, ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்துல சிவா, ஐஸ்வர்யா மேனன், திஷா பாண்டே, சதீஷ், சேத்தன், கலைராணி, நிழல்கள் ரவி, மனோபாலா, சந்தனா பாரதி, ஜார்ஜ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை ஓட்டத்துக்கு எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிவா நடிப்பு, நடனம், பேச்சு, அன்பு, காதல் என எல்லாத்துலேயும் ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு. இந்த பாகத்திலும் சிவா நடனம் ஆடி பிரளயத்தையும் உண்டு பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா மேனன் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வில்லனா சதீஷ் சிறப்பாக நடிச்சிருக்காரு. தசாவதாரம் கமலை விட சதீஷ்க்கு இந்த படத்துல நிறைய கெட்டப் இருக்கு. ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் இல்லாம ட்ரெண்டிங்கா இருக்க எல்லா விஷயங்களையும் செம்மையா கலாச்சி விட்டுருக்காங்க. இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் இந்த படத்துல நீளம் அதிகமா இருக்கிறதுனால அங்கங்க லாக் அடிக்குது. பாடல்கள் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் கோபி அமர்நாத் தனக்கான பகுதியை ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு. இசையமைப்பாளர் கண்ணனும் அவரோட பங்கை நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மொத்தத்துல தமிழ் படம் 2 பாரபட்சம் பார்க்காம வச்சு செஞ்சிட்டாங்க. தமிழ் படம் 2 பத்தின எங்களோட பார்வையை ரிவ்யூவா சொல்லியிருக்கோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இன்னும் நிறைய சினிமா சம்பந்தமான செய்திகள் மற்றும் வீடியோவுக்கு மாலை மலர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் யாசின். நன்றி, வணக்கம். யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.